வெல்கம் டு அம்மா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்டா செஞ்ச ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணிருப்போம் நினைக்கிறோம். எல்லாமே ரொம்ப அருமையா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்ததை பார்த்தோம். ஸோ இது நம்ம இப்போ அடுத்ததாக செய்ய போறது கோசை வச்சு எப்படி கூட்டு பண்றது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பை பத்த வச்சுட்டு குக்கரை வச்சுப்போம். அதில் கொடி பொடி பொடியா நறுக்கி வச்ச கோசை சேர்த்துப்போம். அது கூடயே ஒரு 3 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். ஸோ கடலைப்பருப்பையும் சேர்த்துப்போம். இது கூட தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 விசில் வர அளவுக்கு விட்டு நல்லா எடுத்து வச்சுப்போம். வேக வச்சு எடுக்கிறப்ப ஸோ எல்லா கோசும் நல்லாவே வெந்திருக்கும். அது கூட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை வந்துட்டு நம்ம இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்ததுமே அடுத்து எப்படி கூட்டு பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நம்ம கோசும் பருப்பும் வேக வச்சு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதுக்கு கூட தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துப்போம். பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் 1, கருவேப்பிலை 3, பச்சை மிளகாய் நீல வாக்கில் அறுத்து வச்சுக்கோங்க. இது கூடயே 1/2 கப்பு துருவி வச்ச தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துப்போம். முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க, கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. இது பொரியட்டும். இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு. அது கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் 3 பச்சை மிளகாய் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேவா, நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப தீய விடாமல் ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடயே கருவேப்பிலையும் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப பிஞ்சிடாது அதுக்காக. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வறுபடுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, பார்த்துக்கோங்க, நல்லா பொன்னிறமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, கோசும் கடலைப்பருப்பும். இப்போ அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இது கூட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு மிளகாய் காரம் எல்லாமே அது கூட ஆட் ஆகிறதுக்கு லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி தூவி வச்ச தேங்காவை அது மேலே அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கூட்டு கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.